பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த கேம்பெயினிங் பண்றதுக்கு நிறைய பெர்மிஷன்ஸ் தேவைப்படும் அந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ்க்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அதுக்காக தான் இந்த சுவிதா போர்ட்டல் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் லைனிங் த ப்ராசஸ் ஆஃப் பெர்மிஷன் ரெக்வஸ்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கறதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா அடுத்தது வேர் வாஸ் த சாகர் கவச் எக்ஸசைஸ் ஆர்கனைஸ்ட் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சாகர் கவச் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா லக்ஷத்தீப்ல வந்து நடந்திருக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவோட நே ஐ மீன் மேரிடைம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நம்மளோட நேவி நம்மளோட கோஸ்டல் கார்ட் நம்மளோட மெரெயின் போலீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் தான் சாகர் கவச் அப்படின்னு சொல்றாங்க எங்க நடந்துச்சு அப்படின்னா லக்ஷத்தீப்ல வந்து நடந்திருக்கும் அடுத்தது ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அஃபண்டமென்டல் ரைட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரைட் against கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் ஒரு தீர்ப்பில் வந்து சொல்லிருப்பாங்க அது எந்தெந்த ஆர்டிகல் ரிலேட் பண்ணி சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான் போதேஏஎன்பி தான் கரெக்ட் அதாவது நமக்கு ஒரு ஸ்டேபிளான க்ளீனான என்விரான்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கறதையும் உருவாக்க முடியும் அதே மாதிரி ரைட் டு லைஃப் அப்படிங்கிறதும் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் T Sat 1A satellite was developed by அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த சேட்டலைட் வந்து சமீபத்தில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோரிடாவில் இருந்து லான்ச் ஆயிருக்கும் ஓகேங்களா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா ஸோ யா ஐ மீன் ஃபேல்கான் நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலியமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபேல்கான் நைன் அப்படிங்கிற ஸ்பேஸ் எக்ஸோடது ஓகேங்களா ஸோ இந்த ராக் ஐ மீன் இந்த சேட்டிலைட்டை யார் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இவங்க தான் வந்து டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஏர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டாக இருக்கு ஓகேங்களா ஸோ டி சாட் ஒன்னே அப்படின்னா நமக்கு டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும் லாஸ்ட் क्वेश्चन விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சைன் தி ஷிப் ரிペア ಅಗிரிமென்ட் வித் யுஎஸ் நேவி ரீசன்ட்லி அப்படிங்க கேட்ருக்காங்க சோ யார் பண்ணிருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா கொச்சின் ஷிப் தான் இப்போ ரீசன்ட்டா பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருப்பாங்க அப்படினா எல்என்டி பண்ணிருப்பாங்க எல்என்டி சென்னை காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அவங்க அந்த ஒரு பிளேஸ்ல வச்சு பண்ணிருக்காங்க எல்என்டி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா செகண்ட் யார் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா மசகோன் டாக் ஷிப் 빌டர்ஸ் இவங்க தான் வந்து செகண்ட் அந்த யுஎஸ் நேவில இருக்க ஷிப்ஸ்க்கு ரிペアரிங் ஃபேசிலிட்டியை இவங்கலாம் ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா சோ அதே மாதிரி தேர்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சமீபத்துல சைன் ஆயிருக்கு அது கொச்சின் சிப் சைன் பண்ணிருக்காங்க ஸோ ஒன் டூ இவங்க தான் இப்போ ரீசெண்டா சைன் பண்ண தேர்ட் அக்ரிமெண்ட் ஓகேவா ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் டாபில் ஒரு ஃபை கொஷன் பார்த்திருக்கோம் நாளைக்கு இன்னொரு ஃபை கொஷன் வெயிட் பண்ணலாம் தேங்க் யூ